thank <laughs> you தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஜூலை ஒன்பதாம் தேதி மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க லோக் ஆயுக்தா தொடங்குவதற்கான தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றியது ஆளுங்கட்சியின் தலையீடு ஏதுமின்றி தன்னாட்சியாக முழு அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கான ஆணையம் மற்றும் அரசு சேவைகளில் மக்களுக்குள்ள குறைபாடுகளை தீர்க்க லோக் ஆயுக்தா உதவும் இந்த நிலையில் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியதற்கான அறிவிப்பை தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது லோக் ஆயுக்தாய் செயலாளர் இயக்குனர் சார்பு செயலாளர் பதிவாளர் சார்பதிவாளர் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் என இருபத்தி ஆறு பணியிடங்களை உறுதி செய்து அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் இந்த இருபத்தி ஆறு பணியிடங்களுக்கான தகுதி வாய்ந்த நபர்களையும் தேர்வு செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது